राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ 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 रक्ष माम, पंडरीनाथ 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथ 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोग पीठे तटे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तमानंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय भोलो पंडरीनाथ महाराज की जय। जय भोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय भोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मौली की जय। महायोग पीठे तटे भीमरथ्या वरम पुंडरीकाय दातुं मुनींद्रैः, समागत्य तिष्ठन्तमानंदकंदं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। जय भोलो इंद्रयाणि माता की जय। जय भोलो महावैष्णव जगद्गुरु संतुकाराम महाराज की जय। ஒரு வழியா சாளோ மாளோ நல்லவனா மாறிட்டான். அந்த அவன் நல்லவனா மாறுற வரைக்குமான அந்த ஒரு காலகட்டம் இருக்கு பாருங்க. அந்த காலகட்டத்தை துக்காராம் வந்து எத்தனை அழகா பகவத் தியானத்துல நடத்துறாரு பாருங்க. அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒண்ணு நிச்சயமா உண்டு. நம்ம நம்பிக்கை துரோகம் பார்க்காம நம்ம யாருமே கிடையாது. அவரவர்கள் லெவல்ல அந்த நம்பிக்கை துரோகம் பெருசா இருக்கலாம் சிறுசா இருக்கலாம். சில பேருக்கு வந்து நான் பிசினஸ் என்னோட பார்ட்னர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவா. அப்புறம் சில பேர் கணவன் மனைவி சொல்லுவா. சில பேர் அண்ணன் தம்பி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவா. சில பேர் வேலை செய்யறவா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவா. சில பேர் முதலாளி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவா. ஸோ இந்த நம்பிக்கை துரோகம்ன்றது உலகத்துல இந்த சமயத்துல யாருக்கோ கூட நடந்துட்டு இருக்கும். அந்த நம்பிக்கை துரோகம் வரும்பொழுது நாம் எல்லாருமே நொந்து போயிடுவோம், ரைட்? ஆனா அந்த நம்பிக்கை துரோகத்தை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு துக்கோபா எவ்வளவு அழகா நாமஜபம் பண்ணி பாண்டரங்க தியானம் பண்ணி அவரும் நொந்து போறார். ஆனால் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவனை தன் காலில் விழ வச்சு நமக்குலாம் ஒரு விரோத பாவம் தான் அவர் நம்பிக்கை துரோகம் பண்ணவா கிட்ட, கரெக்டா? துகோபா எவ்வளவு அழகா நாமஜபம் பண்ணி இவ்வளவு நடத்தி காட்டிட்டார் பார்த்துக்கோங்க. சவளோ மாளோ குரல் போச்சு, குரல் வந்தது, கிளம்பி போயிட்டான். அப்ப எல்லாருக்கும் சந்தோஷம். இதெல்லாம் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாலே ஸ்ரீபாத அல்லறிட்டான் ஆளு. ஏன்னா அவளுக்கு துகோபா கிட்ட பிரச்சனையே கிடையாது. துகோபா ரொம்ப சமத்து, ரொம்ப சாது. அவளுக்கு ஒரே பயம் மகமாய நம்ம ஆவலி கிட்ட மட்டும்தான் பயம். அதுவும் இப்ப அவ சொன்னது நடந்தவுடனே அவனுக்கு அடி வைத்தெல்லாம் கலக்கி அழுகையே வந்துடுத்து. ஓடி வந்து புலம்பினான். இந்த மாதிரிலாம் நடக்கிறது, ஐயோ அவ சொன்னா பலிதம் ஆயிடுறதுன்னு ஆச்சு. மம்பாஜிக்கு அடி வைத்த கலக்கிறது. அப்ப உடனே அவன் சொன்னா, ஸ்ரீபாத் அப்படியாடா, ஐயோ அவ சொன்னா பலிக்கிறதா? ஆமா குருஜி, ஆம இவகிட்ட மாட்டிக்காம இருக்கணும். துக்கோபா பாவம், அவனே சொல்றான் துக்கோபா பாவம், பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணு வேணா பண்ணலாமா, நம்ம ஊரை விட்டு போயிடலாமா? பயம் கண்டுடுத்து அவனுக்கு. கண்ணதிருக்க பார்த்துருக்கான் இல்லையா? பயம் கண்டுடுத்து அவனுக்கு. என்ன பண்றதுன்னே புரியல, நடுங்க ஆரம்பிச்சுட்டான். அம்பாஜி
வளராதரா தானோ, ஊரை விட்டு போகலாம் அதை விட்டு போகலாம்னு. அவன் சொன்னான், ஆமாம் இல்லை நீங்கள் சொல்லுவீங்க கடைசியில் நாங்கள் மாற்றி முடியும் புலம்பு என்னடா இல்லை பயமாக இருக்கு. சரி சரி கொஞ்ச நாள் அவள் விவகாரத்தில் போகாமல் இருப்போம் புரியுதா. அவன் பார்த்தான் சரி அப்போதைக்கு அது ஒரு சந்தோஷம், ஏன்னா அவனுக்கு எந்த அளவு விட்டால் வேறு கதி கிடையாது. மம்பாஜிக்கும் இவன் இவனை விட்டால் அவர் நல்லா இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டான். ஆனால் ஒன்று தீர்மானத்துக்கு வந்துட்டு ஆவலி பக்கம் வம்புக்கு போகப்படாது, கொஞ்ச நாளைக்கு ஆவலியில் துக்கோபாவம் வம்புக்கும் போகப்படாது, போனால் நமக்கு வம்பு அப்படின்னு தள்ளி வந்துடுது. ஆனால் துக்கோபா வந்து ஆவலியை வந்து இந்த இந்த மைண்டில் அவள் உட்கார விடலை இல்லையா, அதனால் அவளை எடுத்துக்கவே இல்லை. ஆமாம் இதை நான் கத்தினேன் குரல் போச்சு, அப்புறம் அவங்க வந்துடுது. அவள் அவளுக்கு வந்து அதுக்கு மேலே நான் சாபம் கொடுத்தேன் பலித்தமாக எடுத்து அந்த டாபிக்குள்ளேயே அவள் போகல. அதில் வந்து துக்கோபா மகாகட்டிக்காரர் டக்குன்னு ஆவலியை பிடிச்சுட்டாரு. எல்லாம் முடிஞ்சது, அவள் வீட்டுக்கு போயாச்சு. துக்கோபா ஆவலி வீட்டுக்கு வந்தா அப்போ ஆவலி சொல்கிறா, புவா நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீர்கள் அப்படின்னா. துக்கோபா அம்மாம்மா என்ன பண்ணணும் சொல்லி, ஏன்னா துக்கோபா ப்ராமிஸ் பண்ணுறது எப்படின்னா இவனுக்கு குரல் போயிடுறது இல்லையா. அப்போ ஆவலிக்கிட்ட வந்து சொல்லணும், நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன், அவனை மன்னிச்சுடு அப்படின்னு சொன்னேன். இப்போ ப்ராமிஸ் பண்ணானே ஆவலி பிடிச்சிட்டா, நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆவலி நான் என்ன பண்ணணும் சொல்லு, நீங்கள் திரும்ப அபங் எழுதணும், அபங் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டான். அது தனக்காக ஒன்றும் கேட்கல. அப்போ துக்கோபா தசரதன் இல்லை இல்லை, எனக்கு எந்த விஷயத்துல யாராவது சத்தியம் பண்ணுறா அப்படின்னு முதல்ல தசரதன் தான் இன்னி வரைக்கும் ஞாபகம் வரும். ஏன்னு கேட்டால் சத்தியத்தை வந்து கழுத்தில் கொண்டு கத்தியை வச்சு இது பண்ணிட்டா இல்லையா. ஸோ அதனால் ஏதான் சத்தியம் பண்ணால் கூட ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது அனுபவம் தசரதன் விஷயத்தில். துக்கோபா சிரிச்சா, ஆவலிக்கு பாருங்க துக்கோபா பாடுற அபங்கம் எல்லாம் பாண்டவங்களை பற்றி தான், ஆனாலும் அவருக்கு அபங்க. உடனே துக்கோபா சிரிச்சா, நான் எங்கே ஆவலி அபங்கு பாடாமல் இருக்க முடியுமா, அது எழுத வேண்டான்னு சொன்ன, எழுதினால் தானே அதை ஒழிச்சு வச்சதுனால தானே இவ்வளோ பிரச்சனை நடந்தது, அதனால் நான் சொன்னேன் அது நான் பாட்டுக்கு பாடுறேன் எழுத வேண்டாம், யாருக்கு வேணுமோ கிடைக்கும் அது அவ்வளோதான். உடனே அவளி சொன்னான், புவா யாருக்கான அப்பப்போ கிடைக்கும் போதும்மா அப்படின்னா. இப்போ அவளி சொல்கிறான், புவா நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு தானியம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் தானியத்தை விதைச்சி வயக்காட்டில் வேலை நடந்துகிட்டே இருந்தால் தான் நமக்கு வேணும் பொழுது தானியத்தை எடுத்து சமைக்க முடியும். ஆ இன்னைக்கு சமைக்கணுமா, சரி கொண்டு போய் தானியத்தை விதைனா நடக்காது பூவா, தானியம் விதைச்சி அது வளர்ந்து அறுவடை பண்ணி எல்லாம் இருக்கு. இது நம்ம தலைமுறையோட முடியக்கூடியது இல்லை பூவா, இது பின்னாடி வரவாளுக்கு அவசியமாச்சு. நீங்களே சொல்ற கலியுகம் ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்லை, நம்மளே பார்த்துட்டு இருக்கோமே பூவா. அப்ப பின்னாடி வர ஜனங்கள் அவளுக்கு ஒரு தெளிவு வேணும்னா உங்களை மாதிரி விஷயம் தெரிஞ்சவர்கள் சுலபமாக சொல்லி கொடுத்தா தானே அவளுக்கு புரியும். இல்லாட்டெல்லாம் எங்களுக்கெல்லாம் வேதம்லாம் எப்படி புரியும் புவா. இப்போ அபங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொம்பளைகள் நாங்களும் படிப்போம், எங்களுக்கும் அதிகாரம் உண்டு இல்லையா. அப்போ அதனால் புவா இது நாங்கள் யாராவது எழுதிக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க, நாங்கள் பாடுறோம், நாங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிறோம், நாங்கள் எழுதிக்கிறோம். துக்கோபா சரி அவளி கட்டாங்க, அவளே எனக்கு ஒன்று புரிஞ்சு கொடுத்து என்ன, உனக்கு அபங்கம் அவ்வளோ பிடிச்சிருக்கு இல்லையா அப்படின்னா டி பார்த்து ஆவலி. அப்போ உனக்கு என் பாண்டங்கனி ஒத்துன்ட்டா அப்படி தானே ரொம்ப குழந்தையாக கேட்குறாரு ஆவலி. ஆ நான் பாண்டங்கன், ஐயோ ரொம்ப தான் ஆசை உங்களுக்கு பூவா, நீங்கள் ரொம்ப அப்ராணி பூவா அவ்வளோ சொல்கிறோம், நீங்கள் ரொம்ப அப்ராணி பூவா, அப்ராணினா இன்னசென்ட், நீங்கள் வெகுளி பூவா என்ன அவளே வந்த அவளே அப்படின்னு. பூவா உங்களுக்கு அபங்கு பிடிக்கும், பாடாமல் இருக்க முடியாது சரியா. அபங்கு படிக்கலன்னா என்ன பண்ணுவேன், நான் தண்டத்துக்கு இருக்கேன், நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பேன், அப்புறம் வேலைக்கும் போக மாட்டேன். அதாவது நீங்கள் அபங்கு பண்ணிட்டு போ
நீங்களும் நிம்மதியா இருப்பேன், நானும் நிம்மதியா இருப்பேன், குடும்பமும் நிம்மதியா இருப்பேன். இவ்வளவுதான் எனக்கு உங்க சந்தோஷம் முக்கியம். என்ன பண்றது, உங்க அபங்கம் பாண்டரங்கனை வேண்டாம், கருப்பணப்பத்து தான் வரும். அந்த பாண்டரங்கன் வேண்டாம், கருப்பணப்பத்து தான் வரும், அது உங்க பாடு. எனக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா போதும், அவ்வளவுதான். சரியா புவா? ஓ அப்படியா ஆவலையே, கொஞ்சம் பாவம் ஆயிட்டு கோபா நீ ஆவலையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின. திரும்பி புவா மறந்து உங்க கருப்பனை நான் ஒத்துண்டேன் மட்டும் நினைச்சிடாதீங்க ஒன்னு. ஆமா தெளிவா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க போயிட்டான். துக்கோபா சிரிச்சார். அவருக்கு ஆவலி ஒத்துண்டா என்ன ஒத்துக்கலான், அவர் உண்டு அவர் பாண்டங்கன் உண்டு, அவ்வளவுதான். அவர் அதுல தெளிவா இருக்கார். ஆவலி அவ விஷயத்துல அவள் தெளிவாக இருக்கார். இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு. இப்ப கொஞ்ச நாள்னு நீங்க வந்து ஒரு வாரம் வச்சுக்கலாம், ஒரு மாசம் வச்சுக்கலாம், ரெண்டு மாசம் வச்சுக்கலாம், ரீபேர் பண்ணுங்க, அடுத்து வந்துட்டா பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிக்கூட. அதுக்காக சொல்றேன், கொஞ்ச நாள் போச்சு. துக்கோபா எப்பயும் போல வேலையே பண்ணிட்டு அபங்கம் எல்லாம் பாடிண்டு அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்க. சந்தாஜி நாவஜி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இப்ப எல்லாரும் இன்னும் அபங்கம் வந்து ரொம்ப ஸ்ரத்தையா வாசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா இந்த அபங்கினுடைய மரியாதை எல்லாம் தெரிஞ்செடுத்து நிறைய பேர் ஆவலிக்கிட்ட ரொம்ப மரியாதை நடந்துக்க ஆரம்பிச்சுட்டா. ஆவலி சாதாரணமா இருக்கா? மம்பாஜி தான் உள்ள கருவின்னு இருக்கார். அதுதான் ஒரு சந்தர்ப்பம், வாய்ச்சா பார்த்துடணும். வாய்ச்சது திடீர்னு ஒரு நாள் அந்த தெகு கிராமத்துக்குள்ள, அது சின்ன கிராமம் தான், அந்த கிராமத்துக்குள்ள ஒரு சுவாமிஜி உள்ளவரா, இந்த மம்பாஜி இல்லாம இன்னொரு சுவாமிஜி உள்ளவரா, காஞ்சன் சுவாமி அப்படின்னு அவருக்கு பேர். அப்படி வரார். அவர் ஏற்கனவே தெகுல் ஏதோ இடம் வாங்கியிருக்கார். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மதம் கட்டலாம், இங்கே இருக்கலாம். ஏன்னா இப்போ தேகு ஆலந்தி இதெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள், நிறைய சுற்றி வர வயக்காடு, கிராமத்து ஜனங்கள் இப்போ எல்லா சாமான்லாம் வாழ்க்கலாம், கிடைக்கும். கிராமங்களில் ஆசிரமம் இருந்தால் சௌகரியம், ஜனங்கள் ரொம்ப அக்கறையோடு இருப்பா, உண்மையாக இருப்பா, ஸ்ரத்தையோடு இருப்பா. ஸோ இப்படி வந்துட்டார். நல்ல காற்று, நல்ல வெளிச்சம், அமைதியாக இருக்கும் கிராமங்கள். அப்போ வந்தாச்சு. ஒரு ஊருக்குள்ள வரார். அவர் வந்து இந்த டோங்கி சாமின்னு சொல்லுவார். அப்படின்னா போலிச்சாமி, ஒரு போலிச்சாமின்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த சித்து வேலை, அப்படி கை அப்படி தூக்கிறது, அதுலேயும் பொருளை வர வச்சு கொடுக்கறது, இப்படியெல்லாம் சித்து வேலை தெரிஞ்ச ஒரு சாமியார். அவர் ஊருக்குள்ள வர அவருக்குன்னு ஒரு பல்லக்கு நாலு சிஷியா தூக்கிட்டு வர முன்னாடி வந்து அவருக்கு ஜெயகோஷம் போடுறதுக்காக ஜெய் போலோ காஞ்சன் சுவாமிக்குலாம் சொல்லிட்டு ஊருக்குள்ள வர வரும்பொழுது ஒருத்தன் வரான். வந்து அவர் காலில் வரான், சுவாமிஜி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்படியாப்பா அப்படின்னு ஒரு உருமுருமினார். அப்படி ஆகாசத்தில் அப்படி கையை வச்சார். அப்படின்னார் கையில் வந்து ஒரு தங்க கடா வந்தது, கொடுத்து இவங்கிட்ட கொடுத்தா, சரி இதை வச்சுக்கோ, இனிமேல் உனக்கு ஒரு கஷ்டம் கிடையாது, சந்தோஷமாக இருந்தோம். ஜனங்கள் ஆகாசத்தில் கையை தூக்குறா, கையில் தங்க கடா, அவ்வளோதான். ஜனங்களுக்கு வந்து எப்பொழுதுமே இங்கே வந்து பல இடங்களில் பல புராண இதிகாசங்கள் பல காலங்களில் நம்ம பார்த்தோம்னா, ஒரு பக்கம் உண்மையான மகாத்மாக்கள் இருப்பார், ராமானுஜர், சங்கரர், மத்வர், சைத்தன்ய மகாபிரபு, துக்காராம், நாந்தேவ், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தா, காஞ்சி பரமாச்சாரியா, ரமண மகரிஷி, இப்படி ஒரு பக்கம் உண்மையான பரமபக்தர்கள் இருப்பார், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சித்து வேற போலிச்சாமியார் இதெல்லாம் உண்டு. ஆனால் ஜனங்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுவா, இந்த மாதிரி அதிசயங்களில் மயங்குவார்கள். அவளுக்கு எல்லாருக்கும் வா, எப்படி இந்த குழந்தைகள்லாம் மேஜிக்கில் மயங்கும் இல்லையா, அந்த மாதிரி இவெல்லாம் அதிசயங்களில் மயங்குறா. அப்போ எல்லாரும் ஆஹா இவ்வளோ பெரிய சாமியார், டக்குன்னு அவனுக்கு வந்து தங்க கடாவை கொடுத்துட்டார். ஜோரோன்னு எல்லா சமயம் வந்தார், எல்லாரும் நமஸ்காரம் பண்ணார். உடனே அப்படி இதெல்லாம் மேலே தூக்குறா, ஒருத்தனை ருத்ராட்சத்தை கொடுக்குறா, ஒருத்தனை மற்ற யாருக்கும் தங்கம் கொடுக்கல, என்ன கவனிச்சுக்கணும்.
அந்த முதல்ல ஒருத்தன் வந்து தங்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ருத்ராட்சம், துளசி மாலை, விபூதி இப்படி எல்லாம் கொடுக்கற. இன்னும் ஜனங்கள்லாம் வந்து அவள் எனக்கு இந்த எனக்கு இந்த கருப்பு கலர் தாயத்து கிடச்சிது, எனக்கு சேப்பு கலர் தாயத்து கிடச்சிது இப்படி எல்லாம் சொல்லி அவரை கொண்டாடிருக்கா. அவர் அவர் இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். அவருடைய மதம் மாதிரி ஒரு இடத்துல அவர் வந்து இந்த ஜனங்கள்லாம் எப்படி, ஊர்லாம் எப்படி எப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கா, கேட்டுருக்கார் எல்லாருக்கிட்டையுமே. அவர் எப்படின்னா இந்த பேய், பிசாசு, மந்திரம், அப்புறமா யந்திரம், பில்லி சூன்யம் வச்சிருக்கா, உனக்கு யாரோ செய்வினை வச்சிருக்கா, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சாமி. இன்றைக்கி நிறைய பேர் அப்படிலாம் உண்டு, உனக்கு செய்வினை வச்சுருக்கா, உனக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் ஏதோ வந்து தகடு வச்சுருக்கா, அப்படிலாம் நிறைய உண்டு இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயங்களை கொண்டு ஜனங்களை தன் பக்கம் வசப்படுத்தக்கூடிய ஒரு, யாருக்காவது கஷ்டம்னா உனக்கு யாரோ செய்வினை வச்சிட்டா, யாருக்காவது ஏதான பிரச்சனை அப்படின்னா உங்கள் வீட்டில் பூதம் இருக்குது இப்படி தியானம் சொல்லுவார். நம்ம துக்கோபாவுக்கு இதெல்லாம் ஆகவே ஆகாது. தெய்வத்தை தவிர எந்த விஷயத்துக்கும் அவர் இம்பார்ட்டண்டே கொடுக்க மாட்டார். தெஹுலியே ஒரு குடும்பம் இருந்தது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் இறந்து போயிடுறார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், மாதவ் முகுந்த் அப்படின்னு பேரு. மாதவ் வந்து மூத்த பிள்ளை, முகுந்த் வந்து இளைய பிள்ளை. இந்த மாதவுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. கல்யாணமாகி அவன் பெண்டாட்டி வீட்டுக்குள்ளே வந்தா கொஞ்ச நாள்லேயே அவன் அப்பா இறந்து போயிட்டான். அப்போ அதுலேருந்து மாமியாருக்கு இந்த மருமக வந்தா என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் அப்படின்னு அவளுக்கு வந்து அந்த மருமகள் மேலே ஒரு கோபம், வெறுப்பு எல்லாம். ஆனால் அவளோ ரொம்ப நல்லவ, ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப சமத்து, ரொம்ப மரியாதை, ரொம்ப அக்கறை. அதுவும் இந்த சின்ன பிள்ளை முகுந்த் இருக்கு இல்லையா, அந்த முகுந்த் வந்து துக்காராம் பசங்களோட ஃப்ரெண்டு, அதனால் அவாக்கிட்ட அப்பப்போ விளையாட வரும். அது அது கொஞ்ச நாள் வராமல் இருந்தால் அப்புறமா வந்தால் அப்போ ஆவலி கூட கேட்குறான், என்னடா கந்த ரொம்ப நாளாக ஆளை காணோம், இல்லை அப்பா போயிட்டார் இல்லையா, என்னோட மண்ணி அண்ணி வந்திருக்கா, ரொம்ப நல்லவன் என்னை பார்த்துக்கிறானா என்னமோ தெரில, எங்கள் அம்மாவுக்கு வந்து எங்கள் அண்ணியை பிடிக்கவே இல்லை எதையானு சொல்லிட்டு இருக்கா. ஆவலி பார்த்தா அப்படிலாம் நீ நினச்சிக்காதடா கொண்ட, அதெல்லாம் பெரியவா விஷயம், நீ எப்போ வேணா வா விளையாடு அப்படின்னு. அப்புறம் உன்னை நல்லா பார்த்துக்காளா அவனோட அண்ணா மனைவின்னு, அவன் நல்லா பார்த்துக்கிறான், அவ்வளோ ஆசையாக இருக்கா, எங்கள் அம்மா கூட சமயத்தை அடிச்சு விட்றா, அது அவ்வளோ அழகாக எனக்கு எல்லாம் புரிய வைக்கிறா அப்படியெல்லாம் சொல்றாரு. சரின்னு கேட்டுண்டா. அப்புறமா என்ன ஆகிறது, இந்த இவ வந்து பார்த்தா இந்த சுவாமிஜி கிட்ட போய் பேசுறான். இவ வந்திருக்கா, சரி இதோ ஒன்றுத்துக்காக இந்த மாதிரி சுவாமிஜி வந்திருக்காருன்னு. என்னோட வீட்டுக்காரருக்கு வந்தா நல்லா தான் இருந்தார், என் மருமகள் வந்தா செத்து போயிட்டார். உடனே அந்த மனுஷன், அப்படின்னா அந்த பொண்ணு உடம்புல ஏதோ பேய் இருக்கு, இந்த பேயை ஓட்டணும், நீ என்ன பண்ணணும், அவளுக்கு நிறைய வேலைகள் கொடு, அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்காத, அப்போ தானாகவே இந்த பேய் ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். இவன் ஏற்கனவே அப்படி தான் இருக்கா, அப்போ இன்னும் ஜாஸ்தியாகிருக்கு. அதில் என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லிட்டான், உனக்கு பேய் இருக்குது, அதனால தான் நீ வந்தவொடனே மாமனார் செத்து போயிட்டார் சொல்லிட்டு அண்ணா தானே இருந்தார் என் வீட்டுக்காரர், உன் மேலே எனக்கு பயமோ கவலையோ வருத்தமோ இல்லாமல் உனக்குள்ளே ஏதோ பேய் இருக்குது, அதுதான் வீட்டுக்கு பிரச்சனை. சுவாமிஜி சொன்னேன், சரிம்மா நான் என்ன பண்ணோம் நீங்கள் சொல்லுமோ நான் பண்ணேன். அவளோ இவளை போட்டு படுத்துறா, வெயிலில் போய் நல்ல வெயில் காலத்தில் மத்தியான வெயிலில் போய் அவளை அப்படியே கல் மேலே நிற்க சொல்கிற, காலெல்லாம் பொல்றது. இந்த குழந்தைக்கு அது பொறுக்க முடியாமல் நேராக ஆவலிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறான். அதுக்குள்ளே துக்கோபா அன்னைக்கு வந்தார், என்னடா ஆச்சு பார்த்தீங்களா, இல்லடா வந்து நீ தப்பாக புரிஞ்சுங்க, இல்லை 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 நீங்கள் வேணால் ஆவலி மாதா வந்து பார்க்கட்டோமே அப்படின்னு துக்கோபா சொன்னார். சரிம்மா என்னன்னு தான் போய் பாரு, தெரியல நமக்கும் அவள் வீட்டு விஷயம் நம்ம தலையிடக்கூடாது, இருந்தாலும் இந்த குழந்தையோட அழனா
தெரியாம கூட இருக்கலாம் நீ போய் பாருங்க அப்படின்னு ஆவலி சும்மா அப்படியே அந்த பக்கம் போற மாதிரி போய் இப்ப அப்படியே ஆவலி வரணும் கடனா நீ உள்ள போமா உள்ள போமான்னு சொல்லிட்டா உன்னை உள்ள வந்துட்டா ஆனா நொண்டி நொண்டி நடக்கிற இப்ப ஆவலி கேட்கிற என்ன ஆச்சு ஏதாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல காலெல்லாம் புண்ணா இருக்கு அவளுக்கு தெரிய வருது வெயில நின்று இருக்கான்னு அப்புறமா அவ வந்து தூக்கப்பா கிட்ட சொன்ன பூவா இந்த மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் இதெல்லாம் நான் பேசின வரைக்கும் அந்த அம்மா வந்து இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த சுவாமிஜி சொல்லிட்டாரான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு நான் பைத்திக்கா இருக்கணும் துக்கோபா வந்து இதெல்லாம் ஆகவே ஆகாதவருக்கு ஆனால் யாராவது எல்லாம் சொல்லிட்டு இருக்கானா அவர் அதில் வம்புக்கெல்லாம் போக மாட்டார் தன்கிட்ட நேரடியாக யாராவது வந்தால் ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள் சரி அவளுக்கு தோன்றதாவா பண்ணிட்டு மம்பாஜி விஷயங்கள்ல தொல்லையிடுறது இல்லையா துக்கோபா மம்பாஜி இந்த தங்கப்பசு குடுன்னு பொழுது தான் அப்போ நேரடியாக துக்கோபா அங்கே வரல அந்த சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட சொன்னார் ஒழிய உலகத்தில் 1000 கோடி விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துலேயும் போய் துக்கோபா தலை கொடுக்கவே மாட்டார் எது எதில் பகவத் சங்கல்பம் வருதோ அதில் தான் தலையை கொடுப்பார் சரி விடுமா அதெல்லாம் அவள் வீட்டு விஷயம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு விட்டார் ஆனால் பாண்டவன் சும்மா இருக்க மாட்டானே இந்த அந்த ஆளை கொண்டு இங்கே விட்டுருக்கான் அப்படின்னாலே துக்கோபாவுக்காக தானே விட்டுருக்கான் மீதி விஷயம் நாளைக்கு பஜே பாண்டுரங்க நாளை மறக்காம நாளைக்கு நாளா நாளைக்கு மறக்காம கேளுங்க துக்கோபா இந்த பில்லி சூனியம் செய்வினை பூதம் பிரேத பிசாஸ் எல்லாம் வாங்கி விடுவார் உங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குன்னா மறக்காம கேட்டுடுங்க பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா நாம தேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா நாம தேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா ஞான தேவமாவுலி பஜே பாண்டுரங்கா ஞான தேவமாவுலி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா துக்கா ஹிருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா 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 இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா 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 ஜெய் போலோ பண்டிநாத் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் போலோ சந்த் சிரோமணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மகாராஜ் கீ ஜெய் ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ் சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி கீ ஜெய் ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய் ஜெய் போலோ மகாவைஷ்ணவ ஜகத்குரு சந்துக்காராம் மகாராஜ் கீ ஜெய் ராதே கிருஷ்ணா ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராதே கீ ஜெய் ராதே கிருஷ்ணா